வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி. இந்திய நாள், சிறப்பு நாள் அப்படிங்கிற சொல்லலாம். ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் ரீ ரிலீஸ் ஆயிருக்க பாபா அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது இந்த படத்தினுடைய தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது, அதுவும் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியோட, நல்ல ஒரு பிக்சர் குவாலிட்டியோட வந்திருக்கு. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் தான். ஸோ இந்த செக்மெண்ட் என்னென்னா, என்னுடைய நண்பர் கார்த்திக் மோகன் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியின் கூற்று அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருடைய ஷார்ட் ஃபிலிம்ஸை ரிலீஸ் பண்ணிட்டுருக்காரு. இது வரைக்கும் 5 பாகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து 6வது பாகம், அதாவது பாரதியோட அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர் வந்து தன்னுடைய 6வது பாகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 5 பாகம் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி 6வது பாகம். இந்த 6வதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க சிறுவர்கள் வச்சே படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் இந்த படம் ஒத்துப்போகும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கண்டுகளையணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து ஒரு தேசிய ஒற்றுமையை பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான படமாக அமையும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஷார்ட் ஃபிலிமை பாருங்கள். நான் இந்த படத்தினுடைய ஷார்ட் ஃபிலிம் லிங்க்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். பாபா இந்த படத்தை வந்து பார்க்கும்போது தியேட்டரில் அப்படி உட்காரும்போது அந்த ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படின்ற கேரண்டீட் கண்டிப்பாக இருக்குது. ஒரு கட்டத்துலேயும் நம்மளை செழிப்பு தட்டில் ஏன் இந்த படம் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு நம்மளே ஒரு ரிவியூ சிரிப்பு கேட்க தோணுது. ஏன் எல்லாம் ஃபெயில் பண்ணி விட்டீங்க அந்த படத்தை, நல்ல பையன்ப்பா அவனை ஏன்ப்பா ஃபெயில் பண்ணி விட்டீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் அந்த படத்தில் எடுத்துட்டாங்க, அதுவும் கொஞ்சம் ஏமாற்றம். அந்த முக்கியமாக ரம்யா கிஷன் போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய அந்த கிளைமேக்ஸ் மாத்திர விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண விஷயம். அதுவும் ஒரு நல்ல ஒரு தத்துவம், அம்மாவை பற்றி சொல்லிட்டு போவார், அதெல்லாம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அந்த ஓப்பனிங் சீன், ஓப்பனிங் அவர் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாத்து போட்டு அடிச்சு போகிறதா இருக்கட்டும், அப்புறம் டிப்பு டிப்பு பாட்டு ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஹீரோயின்கிட்ட வம்புழுக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் கவுண்டர் மணி இவருடைய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், படத்தில் அதாவது தியேட்டரில் பார்க்குற நம்ம ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கிளாப்ஸை உண்டாகுது. ஸோ இது மாதிரி நிறைய சீக்வன்ஸ், அந்த மாஸ்னஸ் இன்னும் அந்த மனுஷனுக்கு குறையவே இல்லை. ஆனால் நம்மளுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் போயிட்டுருக்கு, அது என்னென்னா, என்ன தான் அவரோட படம் ரிலீஸ் ஆனாலும் அவருக்கு வயசாகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா சே, இந்த மனுஷனுக்கு இன்னும் வயசாகவே இருக்கலாமே, வயசாகவே இருக்கலாமே அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு நமக்குள்ளே இருக்குது. வயசாகிட்டே இருக்கே சார், கொஞ்சம் பொறுமையாக, இன்னும் வயசாகாமல் இருங்க சார், இல்லை வயசு நிறையா எடுத்துக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு மனுஷன் வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இம்பாக்ட்டுக்கு ஒரு அளவே இல்லை, அது இன்லெஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தினுடைய அப்போ ஃபெயிலியருக்கும் இப்போ இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சீன்ஸுகள் மாற்றிருக்காங்க. நிறைய சீன்ஸுகள் வந்து அப்போ அவர் வந்து ஏமாந்து போனப்போ, அதாவது அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போ இந்தந்த சீன்ஸ்லாம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த சீக்வன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் எடுத்தாங்க ஓகே, ஆனால் ஏன் அந்த ரம்யா கிஷன் போர்ஷன்ஸ்லாம் எடுத்தாங்கன்னு அப்படின்னு எனக்கு இன்ன வரைக்குமே தெரில. அது இந்த படத்தினுடைய அந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற ஒரு விஷயம். ஆனால் அது ஏன் எடுத்தாங்கன்னா இன்னும் புரியல, அது கொஞ்சம் வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும். இருக்குது நிறைய சீன்ஸ்கள் கட் பண்ணியிருக்காங்க, ஒரு 4-5 சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி படத்தில் அந்த கிளைமேக்ஸில் வந்து உப்பிட்ட தமிழ் மனை நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற சாங்கையும் எடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம். அப்புறம் அவர் போயிட்டு ரிட்டர்ன் வர அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. ஒரு சில கட்டத்தில் ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் மறுபடியும், அதாவது ஒருத்தர் நான் காலைல பார்த்தேன் பேசும்போது, ஏங்க படத்தை மறுபடியும் அதே மாதிரியே போட்டிருந்தா கூட நான் பார்த்துட்டு போயிருப்பாங்க, ஏங்க மறுபடியும் இந்த மாதிரி எடிட் பண்ணி கடைப்பேற்றுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது, அதே ஃபீல் தான் எனக்கும் கொஞ்சம் ஒரு கட்டத்தில் இருந்தது. மேபி அப்படியே பண்ணிவிட்டு கொஞ்சம் ரீமாஸ்டர் மட்டும் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஸோ சவுண்ட் குவாலிட்டியாக அந்த படம் நல்லாவே வந்திருக்கு, அண்ட் பிக்சர் குவாலிட்டியாக சரி சூப்பராகவே வந்திருக்கு 4K பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஸோ மொத்தத்தில் இப்படி தான் பாபா ஒரு ரீவிசிட் கொடுக்கணும், உங்கள் ஃபேமிலியோட போய்ட்டு தலைவர்னா யார் அப்படின்னு பார்க்கணுன்னா இன்னும் போய் பார்க்கலாம். என்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆன மற்ற படங்கள் எல்லாமே அப்படியே உட்கார வச்சிச்சு. எப்படி ஒரு 20 வருஷம் கழித்து வந்த படம் இன்றைக்கி வந்து இப்போ கரண்டாக ஓடிட்டுருக்க எல்லா படத்தையும் படுக்க வச்சுட்டு போய் தூங்குங்க ராஜா நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி, ஸ்க்ரீனில் நான் பார்த்துன்ற மாதிரி இறங்கிட்டுருக்காரு. ஸோ அந்தளவுக்கு இந்த மனுஷனுடைய அந்த ஒரு இம்பாக்ட் இன்னும் குறையலை, அது குறையவும் குறையாது, அவர் தான் தலைவர். ஸோ ஓகே மக்களே, என்னோட ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புகிறேன். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லன் ஸ்டே வித் மீ, எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி.